நற்றுணையாவது நமசிவாயவே. பலன் தரும் பரிகாரஸ்தலங்கள் வரிசையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் காண இருப்பது இழந்தவற்றை மீட்டு தரக்கூடிய ஸ்ரீராமநவமி வழிபாடு. ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதற்கு மிகவும் விசேஷமான நாள் எந்த நாள் என்பதை கண்டறிந்து அதற்குரிய விசேஷமான தினத்திலே இவரை சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் எந்த ஆலயங்களுக்கு சென்று நாம் வழிபாடு செய்யும்போது நம்முடைய இழந்த சொத்து, அதிகாரம், பதவி, பட்டம் இவற்றையெல்லாம் நமக்கு இவர் மீட்டு தருவார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது ஸ்ரீராமருடைய அவதாரத்துடைய நோக்கம் என்ன, ஸ்ரீராமராக பிறந்தவர் யார், இவற்றையெல்லாம் நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். பரந்தாமன் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றுடைய மகாவிஷ்ணு அவர்தான் ஸ்ரீராமராக அவதாரம் நிகழ்த்தியிருக்கிறார். அவர் எடுத்த 10 அவதாரங்களிலே மிக முக்கியமான ஒரு அவதாரம்தான் இந்த ஸ்ரீராமருடைய அவதாரம். அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் சீதாதேவியாக வந்து பிறந்திருக்கிறார். அவர் சயனம், அதாவது படுத்த கோலத்திலே அவர் இருக்கிறார் அல்லவா, ஆதிசேஷன் மீது அல்லவா படுத்திருக்கிறார். அந்த ஆதிசேஷன் ஆகிய சர்பம்தான் அங்கே இந்த ராமாவதாரத்திலே லக்ஷ்மணனாக அவதரித்திருக்கிறார். அதே போல் மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கக்கூடிய சங்கும் சக்கரமும் தான் அவருடைய சகோதரர்களாகிய அதாவது பரதன் மற்றும் சத்ருக்கனாக அங்கே அவதரித்திருக்கிறார்கள். இதுபோல மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் இங்கே ஸ்ரீராமராக அவர் நிகழ்த்தி காட்டிய அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்னவென்பதை பற்றி இந்திய பதிவுகள் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கு வாழ்க்கையிலே தேவையான அனைத்து சொத்து, சுகம், பதவி, பட்டம், அதிகாரம் அனைத்துமே நல்ல முறையிலே நமக்கு நாம் பெற்றுக்கொண்டு தான் இருப்போம். ஆனால் சில சமயங்களிலே நமக்கு வரக்கூடிய நேர காலம் போன்ற கிரகநிலைகள் சூழ்நிலை காரணமாக நம்மளிடமிருந்து விடுபட்ட விலகிய இந்த சொத்து, சுகம் முதலியவற்றையெல்லாம் நமக்கு திரும்பவும் மீட்டு தருவதற்காக இங்கே ஸ்ரீராமர் என்பவர் அவர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் அவதரித்திருக்கிறார். எனவே அவருடைய நட்சத்திரனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது புனர்ஹு வசுகு என்பதை நாம் புனர்பூசம் என்பதை நாம் பிரித்து பதமாக எழுதி பார்க்க வேண்டும். புனர் வசுகு அதுதான் புனர்பூசம் என்று சொல்கிறோம். புனர் நிர்மாணம் என்று சொல்வார்கள். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்னாலே புனர் நிர்மாணம் என்று சொல்வார்கள். அங்கே புனர் நிர்மாணம் என்றால் என்ன, அதை புதுப்பிப்பது, அதுதான் புனர் நிர்மாணம் என்பதுடைய பொருள். அதே போல வசுகு, வசு அஷ்ட வசுக்கள் என்று சொல்வார்கள். வசு என்றால் செல்வம் என்று அர்த்தம். எனவே நம்மிடம் இருந்த செல்வம் நம்மை விட்டு சென்ற பிறகு அந்த இழந்த செல்வங்களை மீட்டு தருவதற்காகவே ராமர் ஸ்ரீராமராக அவதரித்திருக்கிறார். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமியை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, ராமா என்ற அந்த ராமருடைய திருநாமத்திலே ரா என்ற எழுத்து ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லும்போது அதிலே வரக்கூடிய இந்த ரா, நாராயணா என்ற வார்த்தையிலே வரக்கூடிய ராதா ரா, அதே போல் ஓம் நமசிவாய என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தில் இரண்டாவது எழுத்தாக வரக்கூடிய அந்த ம, இதுதான் ரா ம என்ற இந்த ஸ்ரீராமருக்கு விசேஷமான மந்திரம். அதுதான் தாரக மந்திரம். எனவே நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இழந்த சாம்ராஜ்யங்கள், நாம் பெரும் சொத்துக்கு அதிபதியாக இருப்போம், செல்வந்தர்களாக இருப்போம், கால சூழ்நிலையிலே அவற்றையெல்லாம் நாம் இழந்து நஷ்டப்பட்டால் கூட அந்த நஷ்டத்தை எல்லாம் லாபமாக மாற்றித்தரக்கூடிய மகிமை இந்த ஸ்ரீராமநவமி அன்று நாம் இந்த ஸ்ரீராமரை தரிசிப்பதன் மூலமாக நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸ்ரீராமர் தமிழகத்தில் எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ இடங்களிலே அவர் திருக்கோயில்களிலே அவர் எழுந்தருளியிருக்கிறார். இருப்பினும் அவர் பட்டாபிஷேக கோலத்திலே காட்சி தரக்கூடிய ஸ்தலங்கள் என்னவென்பதை நாம் கண்டறிந்து அந்தந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று இந்த இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும். அதற்கு மிகவும் விசேஷமான நாள் இன்று என்று பார்க்கும்போது வருடத்திற்கு ஒரு முறை பங்குனி மாதம் வளர்பிறை நவமி திதி, அதாவது பங்குனி மாதம் அமாவாசையிலிருந்து 9வது நாள் வளர்பிறை, சுக்லபட்சம் என்று சொல்வார்கள். அந்த பங்குனி மாதம் வளர்பிறையிலே வரக்கூடிய 9வது நாள் பங்குனி மாதம் வளர்பிறை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேர்ந்த இருக்கக்கூடிய அந்த நாள் நாம் ஸ்ரீராமரை தரிசிப்பதற்கு வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும். அந்த நாளினுடைய விசேஷம் என்ன, அதாவது இந்த புனர்பூசம் நட்சத்திரம் என்பது மிதுன ராசி மற்றும் கடக ராசி ஆகிய இரண்டு ராசிகளுக்குமே வரும். அது மட்டுமல்ல, தனுசு ராசி, இந்த தனுசு ராசிக்கு பார்க்கும்போது அதை கோதண்ட ராசி என்று சொல்வார்கள். ஸ்ரீராமர் வைத்திருப்பதோ கோதண்டம், அதாவது வில். எனவே தனுசு ராசி, மிதுன ராசி மற்றும் கடக ராசிக்காரர்கள் அவசியமாக ஸ்ரீராமரை வழிபாடு செய்ய வேண்டும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ஸ்ரீராமரை வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு அவர்கள் இந்த ஸ்ரீராமரை வழிபாடு செய்யும் போது ஸ்ரீராம் ஜெயராம் ராம் ராம் என்று அவனுடைய நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீராமநவமி என்று காலை வேளையிலிருந்து சாயங்காலம் 6 மணிக்குள் மாலை வேளை முடிவதற்குள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரக்கூடிய சுந்தரகாண்டம், அதாவது ஹனுமனுடைய புகழை அங்கே சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய அந்த சுந்தரகாண்டம், அதை அன்றைய தினம் பாராயணம் செய்ய வேண்டும். இங்கே விசேஷமான நாள் என்னவென்று கேட்டால் ஸ்ரீராமநவமி தான். ஆனால் ராம் 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 என்று அந்த ராமனுடைய நாமத்தையே சதா சர்வகாலமும் சொல்லியவர் யார் என்று கேட்டால் ஆஞ்சநேயர்.
எனவே ஸ்ரீராமநவமி அன்று அனுமனுடைய புகழ் பாறக்கூடிய அந்த சுந்தரகாண்ட பாராயணத்தை பகல் வேளையிலே நாம் பாராயணம் செய்வதும், அதற்கு பிறகு மாலை நேரத்தில் சென்று ஸ்ரீராமர் அருள்பாலித்து வரக்கூடிய பட்டாபிஷேக கோலத்தில் அருள்பாலித்திருக்கக்கூடிய செங்கோலேந்தி ஆட்சி செய்து அவர் அதிகாரம் செலுத்தியிருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிப்பதன் மூலமாக நம்மிடம் இருந்து விலகிய சொந்தங்கள், பந்தங்கள், சொத்து, சுகம், ஆட்சி, அதிகாரம், பதவி, பட்டம், அனைத்து சந்தோஷங்கள் அனைத்துமே நமக்கு மீண்டும் அது கிடைக்கும். அதுதான் புனர்வசுகு என்று சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தினுடைய சிறப்பாகும். எனவே மாதந்தோறும் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலே கூட நாம் இவ்வாறு செய்யலாம். அதைவிட மிக விசேஷம், வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் வளர்பிறை ரமவி என்பது ஸ்ரீராமநவமி அன்றைய தினத்திலே அவசியமாக நாம் அனைவரும் குடும்பத்துடன் சென்று இந்த ஆலயத்திற்கு எங்கெல்லாம் ராமர் அவதரித்து அவர் அருள்பாலித்து வருகிறாரோ அத்தனை ஆலயங்களுக்கும் சென்றலாம். அதிலும் குறிப்பாக அந்த பட்டாபிஷேக கோலம், அதான் பட்டாபி ராமர் என்று சொல்வார்கள். எனவே அந்த பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கக்கூடிய ராமரை சென்று நாம் தரிசிக்க வேண்டும். பட்டாபிஷேக கோலத்திலே ஸ்ரீராமர் அருள்பாலித்து வரக்கூடிய மிக முக்கியமான ஸ்தலத்திலே சேலம் அருகே இருக்கக்கூடிய அயோத்திய பட்டம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் திருக்கோவில் மிகவும் விசேஷமானதாகும். அதாவது இலங்கையிலே ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்து விடுகிறார். ராவணனை வதம் செய்த பிறகு அயோத்தியை நோக்கி பயணப்படுகிறார். அயோத்தியை நோக்கி அவர் செல்லக்கூடிய வழியிலே அவர் பதவி ஏற்றுக்கொள்வதற்கு சற்று நேரகாலம் அவகாசம் என்பது தேவைப்படுகிறது. அந்த சமயத்திலே இங்கே சேலம் அருகே வந்தபோது அயோத்திய பட்டணம் என்று தற்போது அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து அவர் ஓய்வு பெறுகிறார். அவருடன் வந்தவர், ஸ்ரீராமருடன் வந்தவர் சீதாதேவி, லக்ஷ்மணன், சுக்ரீவன் அனைவரும் வந்தார்கள், விபீஷணன் வந்தார்கள். அந்த விபீஷணனுக்காக பட்டாபிஷேக கோலத்திலே அமர்ந்த கோலத்திலே கையிலே செங்கோலேந்தி காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருக்கோலம். இப்போதும் நாம் சேலத்திலே அயோத்திய பட்டணத்திலே வந்து இந்த கோதண்டராமர் திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்யும் போது கருவறையிலேயே நாம் அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர பார்க்கலாம். இது போன்ற ஒரு அபூர்வமான ஒரு கருவறையிலே இத்தனை தெய்வங்களும் ஒரு சேர அமர்ந்த கோலத்திலே இந்த ஸ்ரீராமர் சீதை அனைவருமே பட்டாபிஷேக கோலத்திலே பார்ப்பது என்பது மிகவும் அரிதான ஒரு விஷயமாகும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும்போது கூட ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர், சீதா, லக்ஷ்மணன், அது மட்டும் அல்லாமல் ஆஞ்சநேயர் இவர்கள் அனைவரும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு திருவுருவ படத்திற்கு தான் நாம் துளசி மாலை இட்டு அவர்களுக்கு நைவேத்தியம் செய்து இந்த ராமருடைய விசேஷமான ஸ்ரீராமநவமி மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே நாம் இவர்களுக்காக பிரத்யேகமாக ராமனுடைய நாமத்தை ராம் ராம் என்று தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலமாக நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் ஒரு தருவார் என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் அல்லவா. அது மட்டும் அல்லாமல் இங்கே கருவறையிலே மூலவராக இங்கே ஸ்ரீராமர் சீதாதேவி அமர்ந்த கோலத்தில் அங்கே பரதன் மற்றும் சத்ருகன், பரதன் அங்கே ஸ்ரீராமருக்கு குடைப்பிடித்துக் கொண்டும், சத்ருகன் சாமரம் வீசிக்கொண்டும், ஆஞ்சநேயர் அவரை வழிபாடு செய்து கொண்டும், விபீஷணன் ஒரு பக்கமாக அவர் வணங்கி கொண்டு இருப்பதாக ஒரு அற்புதமான ஒரு திருவுருவம் தான் இங்கே அயோத்திய பட்டணத்தில் இருக்கக்கூடிய இந்த கோதண்டராமருடைய சன்னதியிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாகும். அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர தரிசிப்பதன் மூலமாக அனைத்து தெய்வங்களை வழிபட்டதுடைய பலன் நமக்கு எளிதிலே கிடைத்துவிடும். அது மட்டும் அல்லாமல் இந்த கோவில் என்பது மிக பழமையான ஒரு திருத்தலமாகும். அதாவது திருமலை நாயக்கர் மன்னர் அவர் காலத்திலே உருவாக்கப்பட்ட, அவர் மூலமாக கட்டப்பட்ட மிக அற்புதமான சிற்பக்கலைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் தான் இந்த அயோத்திய பட்டணம். சேலம் மாவட்டம் அயோத்திய பட்டணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலாகும். இங்கே பட்டாபிராமராக அவர் காட்சி தருகிறார், அதுவும் அமர்ந்த கோலத்திலே. பெரும்பாலும் நிறைய பெருமாளுடைய ஆலயங்களுக்கு நாம் சென்று பார்க்கும்போது ஸ்ரீராமர் ஒரு பகுதி, அதே போல சீதை மற்றும் லக்ஷ்மணர் ஆகியவர்கள்லாம் நின்ற கோலத்திலே காட்சி தரக்கூடிய நிறைய ஆலயங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே மட்டும்தான் சீதாதேவி, ஸ்ரீராமர், லக்ஷ்மணன் மற்றும் இங்கே அவர் ஆஞ்சநேயருடன் விபீஷனுடன் காட்சி தருகிறார். பரதனும் சத்ருகனும் சகோதரர்களுடன் மனைவியுடனும் அவரோடு சேர்ந்து ஒரு காட்சி தரக்கூடிய, ஒரு சேர காட்சி தரக்கூடிய ஒரு கருவறை அமைப்பு என்பது இங்கு மட்டுமே நாம் காண முடியும். அது மட்டும் அல்லாமல் இதே போல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய மற்றொரு ஆலயம் தமிழகத்தில் இருக்கிறது, அதுதான் குடந்தை, அதாவது கும்பகோணம். இந்த கும்பகோணம் ராமசுவாமி கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யும் போது அது மிக பழமையான ஒரு ஆலயம். அங்கேயும் இதே போல ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்திலே காட்சி தருகிறார். அதாவது பரதன், சாமரம், சத்ருகன், பரதன் அங்கே கொடைப்பிடிக்க, சத்ருகன் சாமரம் வீச, ஸ்ரீராமர் சீதாதேவியின் பட்டாபிஷேக கோலத்திலே இங்கேயும் அமர்ந்திருக்கிறார். இந்த கோயிலிலே மற்றொரு விசேஷம், இந்த கும்பகோணம் ராமசுவாமி கோயிலில் என்னவென்று பார்க்கும்போது வழக்கமாக கதாயுதம் ஏந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இங்கே வீணை ஏந்தியவாறு காட்சி தருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலுடைய பிரகார சுவற்றிலே பார்க்கும்போது ஏராளமான காட்சிகள் எல்லாம் இருக்கும். ராமாயணம் தொடர்பான அனைத்து காட்சிகளும் மூலிகைகளை கொண்டு ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கின்றன. குழந்தைகளுக்கு கூட புரியும் வகையிலே ராமாயண சரித்திரங்கள் அனைத்துமே இங்கே ஓவிய வடிவிலே, எழுத்து வடிவில் இங்கே மிக எளிமையான முறையிலே கொடுத்திருக்கும். அவற்றை இந்த ராமநவமி நாட்களிலோ அல்லது நாம்
இந்த ஸ்ரீராமருக்கு விசேஷமான புனர்பூச நட்சத்திரம் மாதந்தோறும் வருகிறது அல்லவா, அந்த தினத்திலேயே சென்று இந்த ஸ்ரீராமரை பட்டாபிஷேக கோலத்திற்கு கூடிய இந்த ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான ஒரு செல்வ செழிப்பும் நலமும் வளமும் வந்து சேரும். நாம் இழந்த சொத்துக்கள் எல்லாம் நமக்கு மீண்டும் நமக்கு அவர் பெற்றுத்தருவார். அதே போல் நாம் தொழிலோ வியாபாரமோ செய்து கொண்டிருந்தால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் கூட அவற்றையெல்லாம் ஈடு செய்யும் வகையிலே நமக்கு நல்ல முறையிலே ஒரு வருமானம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த ஆலயம் இரண்டு ஆலயங்களை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் அல்லவா. இந்த விசேஷமான நாட்களாக சொல்லப்படக்கூடிய புனர்பூச நட்சத்திரமும் அதே போல் விசேஷமான நாள் என்று சொல்லக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஸ்ரீ ராமநவமி தினத்திலன்று இங்கு இது போன்ற ஆலயங்களுக்கெல்லாம் நாம் சென்று வழிபாடு செய்து வரலாம். ஸ்ரீ ராமர் அருள்பாலித்து வரக்கூடிய எத்தனையோ ஆலயங்கள் இருக்கும்போது இவற்றை மட்டும் நாம் குறிப்பிட்டு சொன்னமைக்கான காரணம் என்னவென்று கேட்கும்போது பட்டாபிஷேக கோலத்திலே அமர்ந்த கோலத்திலே ஸ்ரீராமர் காட்சி தருகிறது என்பதுதான் முக்கியமான ஒரு காரணம். எந்த ராமர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் நமக்கு நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு. ஆனால் இங்கே அவர் அரசாட்சி அரசு என்று சொல்லும்போது அவர் செங்கோலேந்தி அளவு ஆட்சி புரிகிறார். அப்போது ஸ்ரீ ராமராஜ்யம் என்று சொல்லுவோம். இதனுடைய விஷயம் என்ன என்பதை பார்க்கும்போது ராமர் சீதையை விட்டு பிரிந்திருந்தார். அதே போல வனவாசம் செய்திருந்தார். பல ஆண்டுகள் பிரிந்திருந்தார். அவர் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து சொத்து சுகங்களையும் எல்லாம் விட்டு பிரிந்து மனைவியை விட்டு பிரிந்து எல்லா விதமான சந்தோஷங்களையும் எல்லாம் விட்டு அவர் ஒதுங்கி இருந்து பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு மீண்டும் அனைத்தையும் அவர் பெற்றார் அல்லவா. அதனால் தான் நாம் குறிப்பிடுகிறோம், இழந்த சொத்து சுகம் ராஜ்யம் பதவி அனைத்து செல்வங்களும் அவருக்கு மீண்டும் கிடைத்ததுதான் ஸ்ரீ ராமராஜ்யம். அதுதான் அயோத்தியில் அவருக்கு கிடைத்தது. எனவே நாம் அனைவரும் சென்று வடநாட்டில் அயோத்தியில் சென்று ஸ்ரீ ராமர் கோவிலில் சென்று நாம் தரிசிப்பதற்கு என்பது சிரமமான இருக்கும் பட்சத்திலே தமிழகத்திலே பிரத்யேகமாக சொல்லப்படக்கூடிய ஓர் இரண்டு இடங்களில் இது போன்ற ஒரு அமைப்பு பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தரக்கூடிய இந்த ஸ்ரீராமரை இந்த வருகின்ற இந்த ஸ்ரீ ராமநவமி தினத்திலே நாம் தரிசிப்பதன் மட்டுமல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் என்று ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கக்கூடிய திருவுருவப்படத்தை நம்முடைய வீட்டிலே வாங்கி வைத்து அன்றைய தினம் மாலை நேரத்திலே ஸ்ரீராம் ஜெயராம் என்று ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதன் மூலமாகவும் ஸ்ரீராம் ராம் 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 என்று தொடர்ந்து ஸ்ரீராமருடைய நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாகவும் எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு அவர் ஏற்படுத்தி தருவார். நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி ஏற்படும். தளர்ந்து போன மனமெல்லாம் துவண்டு போன மனமெல்லாம் நம்மை விட்டு விலகி நம்மை பிடித்திருக்கக்கூடிய பீடை தரித்திரம் முதலியவையா எல்லாம் நம்மை விட்டு நீங்கி எல்லா விதமான செல்வங்களும் செழிப்புகளும் நமக்கு வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.